யார் குட்டி செந்தில் பாலாஜினா இந்த மாவட்டத்துல யாரோ எஸ் எஸ் சிவசங்கர் ஒருங்கிணைந்த மாவட்டத்தினுடைய திமுகவினுடைய இந்த மாவட்டத்தினுடைய செயலாளர் மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் உமன் அட் கே கே நகர் சென்னை அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிகாம் பிஎஸ்சி பிஏ பிபிஏ பிசிஏ அண்ட் விஸ்காம் அப்ளை நவ் செந்தில் பாலாஜி அவர் அவரு வேற ரகம்னா அண்ணன் வேற ரகம் அவர் பணம் வாங்கிட்டு வேலை கொடுப்பார் கேஷ் ஃபார் ஜாப் ஸ்கேம் சிவசங்கர் அண்ணன் பணம் வாங்கிட்டு டிரான்ஸ்பர் பண்ணுவார் கேஷ் ஃபார் டிரான்ஸ்பர் எவ்வளவுனா அடுத்த அண்ணனுக்கு இருக்கு நம்ம அடுத்த டிஎம்கே ஃபைன்ஸ் வருது அண்ணன் கூட சமீபத்தில் நடந்த 36 டிரான்ஸ்பருக்கு 12 கோடி ரூபாய் அட்டை போட்டார் 36 டிரான்ஸ்பருக்கு 12 கோடி என்ன பண்ணுவாங்க ஒரு கேஸ போடுவாங்க 1400 கோடி ரூபாய் கேஸ் போட்டாங்க என் மேல மான நஷ்ட வழக்கில் அது மான இருக்கிறவங்க கேஸ் போடலாம் நீ எதுக்கு போடுறேன் 1400 கோடி பண்ண சிவசங்கர் அவர் ஒரு கேஸ் எடுத்துட்டு வருவார் டாக்குமெண்ட் கொடுக்குறோம் நீ யார்ட்ட வாங்கினீங்கன்னு சொல்றோம் எங்க ஓடிட போறேன் இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவருடைய சிஷ்யனாக இந்த மாவட்டத்தினுடைய திமுக செயலாளர் அண்ணன் சிவசங்கர் அவர்கள் அவர் 8 அடி தாண்டு 16 அடி தாண்டவன் நிற்கிறார் அவருடைய ஏஜென்ட் ரொம்ப ஆச்சரியமான ஒரு மனுஷன் அந்த ஏஜென்ட்டை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நம்முடைய டிவிஎஸ்சின்னு சொல்லுவோம் அதாவது இந்த இந்த கையூட்டு பெறுறவங்கெல்லாம் குடிக்கிறதாக ஒரு துறை இருக்கு டிவிஎஸ்சின்னு ஒரு அரசு துறை போலீஸ்லாம் இருக்காங்க 3 வருஷமா தேடுறாங்க சிவசங்கர் வீட்டுக்கு போனா பக்கத்துல உட்கார்ந்துருக்காரு அவர் தான் புரோக்கர் அவர் தான் எல்லாம் பண்ணுவார் அவர் 3 வருஷமா டிவிசியில தேடப்படும் குற்றவாளின்னு ஒட்டி வச்சிருக்காரு அந்த பேரையும் நம்ம டிஎம்கே ஃபைல்ஸ்ல ஒரு பேரு போட்டோ அட்ரஸ் எல்லாத்தையும் கொடுக்குற போன் நம்பர் அதனால சகோதர சகோதரிகளை இப்படி தாங்க ஆளுங்கட்சி இருக்கு மேடையில் இவ்வளவு தலைவர்கள் இருக்கிறாங்க இதுல யாராச்சும் ஒருத்தர் ஒரு குண்டூசி திருந்தாங்க யாராச்சும் ஒருத்தர் இருக்காங்க நீங்க நடிக்க வேண்டும் இங்கிருந்து போறதுக்கு படி அண்ணன் சிவசங்கர் அவர்கள் சில விஷயத்தை ஞாபகப்படுத்திட்டு போறேன் டிரான்ஸ்பர் வாங்குறதுல பழஞ்சம்பாடியில் மட்டும் அண்ணன் தெரியா இருக்கார் அதாவது நீங்க ஒரு எலெக்ஷன் நடந்தது நீங்க நின்னீங்க எலெக்ஷன் அப்ப அதை பண்ற இதை பண்றேன்னு சொன்னீங்க அதனால உங்களுக்கு ஞாபகம் பண்ணிட்டு போயிடுறேன் 2 வருஷம் ஆச்சு 3 வருஷம் ஆக போகும் இல்ல 2 வருஷத்துல ஆச்சு மக்கள் வெளியே தூக்கி எறிய போறாங்க அரியலூர் மாவட்டத்துக்கு என்னெல்லாம் சொன்னீங்க நாங்கள் அரியலூர் மாவட்டத்துல நாங்க ஜெயிச்ச உடனே அரியலூர்ல அதிக வசதிகளுடன் புதிய பேருந்து நிலையம் கட்டப்படும் சொன்னீங்க என்னாச்சு ஒரு சிங்கிள கூட காணும் திருமானூரில் பெண்கள் அரசு கலை அறிவியல் கல்லூரி தொடங்கப்படும் என்று சொன்னீங்களே 2.5 வருஷம் ஆச்சுங்க ஐயா ஒண்ணே காணா உடையார்பாளையத்தில் முந்திரி பருப்பு தொழிற்சாலை அமைக்கப்படும் சொன்னீங்களே என்னாச்சு ஒண்ணே காணா அரியலூர்லேயே சிமெண்ட் தொழில் சார்ந்த தொழிற்பேட்டை அமைக்கப்படும் சொன்னீங்களே ஒண்ணே காணா அரியலூர் மாவட்டத்திற்கு மட்டும் 20 தேர்தல் வாக்குறுதி திமுகவினுடைய 511 தேர்தல் வாக்குறுதியில் 20 தேர்தல் வாக்குறுதி இந்த மாவட்டத்திற்கு சம்பந்தப்பட்டது ஆனா கொள்ளையடிப்பது மட்டுமே குறிக்கோளாக இருக்கக்கூடிய அமைச்சர் அவர்கள் இதை மறந்துட்டாரு அதனால கொஞ்சம் நீங்க உங்க தேர்தல் அறிக்கையை புரட்டி பார்த்து இன்னும் 2 வருஷம் இருக்கு அதுக்குள்ள மக்களுக்கு ஏதாச்சும் நல்லது பண்ணுங்க சொல்லி மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் உமன் அட் கே கே நகர் சென்னை அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிகாம் பிஎஸ்சி பிஏ பிபிஏ பிசிஏ அண்ட் விஸ்காம் அப்ளை நவ்